வணக்கம், இது உங்கள் எஸ் டூ தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப கோபப்படாதீங்க, கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். கல்லீரல் மனித உடலின் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான சக்தியை பெற உதவும். அது தன் வேலையை செய்வதால் தான் மற்ற உறுப்புகள் சீராக இயங்கும். இரத்தத்தை சேமித்து வைத்து உடல் உழைப்பின் போது தேவையான பகுதிகளுக்கு அனுப்பி தசைகளுக்கும் தசை நார்களுக்கும் ஊட்டமளிக்கிறது. கல்லீரலின் சக்தி பாதிக்கப்பட்டால் தசை நான்கள் சுருங்கி விரிதல், நீட்டி மடக்குதலில் தோய்வு ஏற்பட்டு உடலின் எலும்பு கூட்டமைப்பில் வலி மற்றும் நோய்கள் ஏற்படுகிறது. கண் பார்வை கோளாறுகள், சரும பாதிப்புகள், விரல் நகங்களில் கோளாறுகளுக்கு காரணம் கல்லீரலின் குறைபாடுகளே. மன இறுக்கம், அதிக கோபம், அதிக உடல் உழைப்பு, மது அருந்துதல், போதைப் பொருட்கள், போதிய உறக்கமின்மை, கொழுப்பு உணவுகள் கல்லீரலை பாதிக்கிறது. இதனால் கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், முரட்டுத்தனம், கடுஞ்சொற்கள், ஒற்றை தலைவலி, இருதய நோய்கள், மஞ்சள் காமாலை, கிறுகிறுப்பு, வயிற்றுவலி, புளித்த ஏப்பம், ஒழுங்கற்ற மாதவிடாய், பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படுகிறது. மோசமான உணவு முறை மட்டும் அல்லாது தொடர்ந்து ஆல்கஹாலை அதிகமாக குடித்தால் தொப்பை போன்ற விஷயங்களும் கல்லீரல் கொழுப்பு பிரச்சனைகள் வர காரணமாக உள்ளன. இந்த பிரச்சனைக்கான காரணம் உணவு முறையை ஒட்டியே தொடங்குவதால் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட தொடங்குவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.